மொத்தம் இரண்டு முறையாக இத்திருக்கோவில். சின்ன கிராமத்தில் உள்ள கோவிலாக இருந்தாலும் எங்களது வண்டிமலைச்சம்மன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதனால் வளச்சிஞ்சலோடு ரொம்ப கஷ்டம்தான். கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மற்ற எல்லா துறைகளிலும் 10-300 வருடங்களுக்கு முன்னால் கட்டியது. 13 வருஷம் ஆகுது. இந்த வீடியோ பார்க்கின்ற அனைவருக்கும் வணக்கம். இந்த மகிழ்ச்சியான வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் வெளியிடும் வீடியோஸ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செய்தியை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து உங்கள் ஒத்துழைப்பை எங்களுக்கு தந்த உங்கள் உதவியால் நாகரமன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். இரண்டாயிரத்தி 2008 ஆண்டு நடந்த ஒடுப்பறை நீரும் பாலம் நைவேத்திய திருவிழாவின் போது நமது சமுதாய மக்கள் தங்கியிருந்த பல ஊர்களுக்கு சென்று எடுத்த பேட்டிகளின் சில காட்சிகள். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஊர் தலைவருங்கிற முறையில் இந்த ஊரை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. இந்த சமுதாயத்தில் சுமார் 110 அங்கத்தினர்கள், 21 வயதிற்கு பிறகு உள்ள அங்கத்தினர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பல ஊர்களிலுமாக இருக்கின்றார்கள். கணவரம் சன்னை தெருவை பொறுத்த மட்டில் சுமார் 20 வீடுகள் இருக்கின்றது. மேலும் இத்திருக்கோவில் கணவரம் செட்டு சமுதாயத்திற்கு உடைமையானது. இத்திருக்கோவிலில் தை மாதம் ரோகிணி நட்சத்திரத்து அன்று திருவிழா நடைபெற்று வருகின்றது. மிகவும் பழமை வாய்ந்த இக்கோவில் 1964 ஒரு முறையும், பின்னர் 2004 அடுத்த முறையுமாக மொத்தம் இரண்டு முறையாக இத்திருக்கோவில் புனர் உத்தாரணம் செய்யப்பட்டுள்ளது. இத்திருக்கோவில் தஞ்சையில் உள்ள பெரிய கோவில் என்று அழைக்கப்படுகின்ற பிரகதீஸ்வரர் கோவிலிற்கு இணையானது. எனவே இத்திருக்கோவிலின் பழமையை சொல்லி மாளாது. வணக்கம். வணக்கம். இந்த கோயிலில் என்னென்ன தெய்வங்கள்லாம் பிரதிஷ்ட பண்ணியிருக்கீங்க சார்? இந்த கோவிலில் அம்மனும் சாமியும், ஆனால் வண்டிமலைச்சி அம்மன் வைரவர் ரெண்டு சாமியும் பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் மூலஸ்தானத்தில். அதுவும் சுற்று பிரகாரத்தில் வைரவர், பத்திரகாளி, விநாயகர் இந்த மூணு தெய்வங்களும், மற்றும் சுடலை மாடன், வில்லடி மாடன், அப்படி மற்றும் சில தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன சார்? இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டக்காடு என்று பிரதிஷ்டை பெற்ற கோவிலை போல் எங்களது சின்ன கிராமத்தில் உள்ள கோவிலாக இருந்தாலும் எங்களது வண்டிமலைச்சம்மன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. என்ன என்றால், மண்டக்காடை போன்றே ஒரு தோற்றமுடைய கோயில். அது மட்டுமல்ல, அந்த கோவில் எங்கள் கோவிலும் சுற்றுப்பிரகாரமும் அதே மாதிரி தான், மண்டக்காடு மாதிரியே தான் ஏதேசம் வரும். அதுபோக இந்த ஊருக்கே ஒரு பெரிய பெருமை தேடி தரக்கூடிய பெருமை என்னவென்றால், எங்கள் ஊரில் அன்னவிநாயகர் தேவஸ்தானம் பிள்ளையார் கோவில் திவாரணை கழியும் பொழுது எங்கள் அம்மன் கோவிலிருந்து பார்த்தால் அங்கு அங்கே திவாரணை கழிக்கக்கூடியது இங்கே தெரியும். இந்த கோவிலேருந்து தான் பிள்ளையார் கோவிலும் பார்க்க முடியும், ரோட்டிலேருந்து இந்த சாமி கும்பிட முடியும். வணக்கம் சார். வணக்கம். கணபதிபுரம் ஊர் முன்னாடி எப்படி இருந்தது சார்? கணபுரம் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம், கடற்கரைக்கு தொற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமமாக இருந்தது. ஆனால் வளச்சிஞ்சல் ஓடி ரொம்ப குறைவாக தான் இருந்தது. இங்கே அம்மன் கோயிலில் வந்து சாமி வந்து படுக்கை நிலையில் இருந்தாங்க.
இன்றைக்கி அது ஒரு ஒரு 50 வருஷம் முன்னாடி தான் நாங்கள் வந்து அதை வந்து ஒரு கும்பாபிஷேகம் கழித்து இருக்கு நிலையில் வச்சுருக்கோம். ஆனால் வளச்சிஞ்சலோடைய ரொம்ப கஷ்டம்தான். எல்லாம் வயலை நம்பி தான் இருந்துகிட்டு இருந்தோம். கிருஷியில் தண்ணி வரலைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். மக்கள் வளர்ச்சி கஷ்டங்கள் செழுமை குறைவாக தான் இருந்தது. நம்முடைய சமுதாய மக்கள் இங்கே வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது சார்? அதாவது இந்த ஊருக்கு வந்து குறைந்தது 500 ஆண்டுகளாவது இருக்குங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் அன்னவிநாயகர் தேவஸ்தானம் அவருடைய வரலாறு வந்து 500 வருஷம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் வந்திருக்கணும். வந்து இருந்தால் தான் அந்த கோவில் உள்ளே கட்டி இருக்குள்ள வாய்ப்பு இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஊரின் பழமையும் பெருமையும் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த ஊர் ஒரு பழமையான ஊர். இந்த ஊரில் 2 கோயில்கள் இருக்கின்றன. ஒன்று அன்ன விநாயகர் கோயில், இன்னொன்று அம்மன் கோயில். மக்கள் தொகையும் குறைவு, ஆனால் மக்களுடைய தொழில் விவசாயம். ஆனால் பழமையான ஊராக இருந்தது. இப்பொழுது மக்களெல்லாம் முன்னேற்றதுனால பல பள்ளிக்கூடங்கள் தோன்றியதுனால பிள்ளைகள்லாம் படித்தெடுத்து முன்னுக்கு வந்தாங்க. நிறைய இன்ஜினியர்ஸும் டீச்சர்ஸும் எல்லோரும் இப்போது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவு இந்த ஊர் முன்னேற்றமாக இருக்குது. கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மற்ற எல்லா துறைகளிலும் இந்த ஊர் நம்ம முன்னேற்றம் பெற்று வழங்குது. கணபதிபுரம்னு பேர் வேறு என்ன காரணம் சார்? இந்த ஊரோட முன்னாடி உள்ள பெயர் என்ன? பழைய காலத்தில் இந்த ஊருக்கு பழைய கடைகள்னா பேர் சொல்லுவாங்க. பிறகு அந்த பேரை மாற்றி இங்கே மூலமர் கடவுளாக கணபதி இருக்கிறதுனால கணபதிபுரம்னு பேரை கொடுத்தாங்க. வணக்கம் சார். வணக்கம். நம்ம சமுதாய மக்களுக்கு இங்கே கோயில்கள் இருக்கிறதா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். நமது சமுதாயத்திற்கு தனியாக வண்டிமலைச்சி அம்மன் கோயில் என்று கணபதிபுரத்தில் இருக்கிறது. இது 300 வருடங்களுக்கு முன்னால் கட்டியது. வடக்கு தெற்காக படுக்க வைக்கப்பட்டு இருந்தது. அதன் மொத்தம் லெங்த்து ஏறத்தாழ 20 அடி இருக்கும். 2004 இந்த வண்டிமலைச்சியம்மன் கோவிலை திரும்ப புதுப்பித்து ரோடு மட்டத்தை விட மேலாக கட்டி இந்த கோயிலை கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. மகளிர் மன்றம் ஆரம்பித்து எத்தனை வருஷங்கள் ஆச்சு மேடம்? 13 வருஷம் ஆகுது. இங்கே நீங்கள் என்ன செயல்பாடுகள்லாம் நடத்துகிறீங்க? மாதந்தோறும் திருவிளக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். பௌர்ணமி அன்னைக்கு திருவிளக்கு பூஜை பண்ணுவோம். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஆள் நடத்துவாங்க பௌர்ணமி பூஜை. அதில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 25 பேர்கிட்ட இருக்கோம். திருவிளக்கு பூஜை பண்ணுவோம். வேறு சிறப்பு பூஜைகள்? அப்புறம் துர்கா பூஜை பண்ணிகிட்ருக்கோம். துர்கா பூஜை வந்து மொத ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் மொத ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பூஜை பண்ணிகிட்ருக்கோம் துர்கா பூஜை. அப்புறம் கோவிலில் வருஷந்தோறும் திருவிழா நடக்கும். தை மாதம் திருவிழா நடக்கும்போது அதில் பொங்கல் போடும் எல்லோருமே சேர்ந்து. அப்புறம் ஆடி மாதம் புஷ்பாபிஷேகம் நடக்கும். ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை புஷ்பாபிஷேகம் நடக்கும். அது அப்போ வந்து எல்லோருமே சேர்ந்து கொழுக்கட்டை வைப்போம். இப்போ கோயில்களில் நீங்களாட்ட ஏதாவது பணிகள் செய்கிறீங்களா? பண்ணி இப்போ நாங்கள் 25 பேர்கிட்ட இருக்கோங்களா, அது 3 பேராக சேர்ந்து இப்போ வந்து தூய்மை பண்ணுவோம். கூட்டு கழிவெல்லாம் விட்டு கோலம் போட்டு எல்லாம் பண்ணுவோம். எவ்வளோ நாள்? 1 மாதத்துக்கு ஒருக்கா? அப்படி ஏதாவது இல்லை, எந்நேரம் தினந்தோறும் 3 பேர். ஆமாம், தினந்தோறும் 3 பேர் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ. கிட்டத்தட்ட 50 குடும்பங்கள் செயல்பட்டு வந்தன. இந்த நம்ம சமுதாயத்துக்கு எத்தனை கோயில் இங்கே இருக்குது? வடக்கு பக்கத்தில் கோவில் ஸ்தாபிக்கப்பட்டு